people will start saying is magical or mystical மக்கள் இந்த மனிதர் மாயாஜாலமானவர் மறைஞானின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா கிரகிப்புடைய முற்றிலும் வேறொரு பரிமாணம் உங்களுக்கு திறந்திருக்கும் சக்தி அமைப்பு அதோட முழு சாத்தியத்துக்கு நீங்க தூண்டுனா சக்தி பரிமாற்றம் இயல்பா நடக்கும் உங்களுக்கு எண்பத்தி நான்கு சக்கரங்கள் உயிரோட்டமா இருந்தா நீங்க பல பல எல்லைகளை கடந்திருப்பீங்க சாதாரணமா மக்கள் இத அமானுஷ்ய சக்தின்னு நினைப்பாங்க நமஸ்காரம் சத்குரு ஒரு குரு தன்னுடைய யோக ஞானம் அல்லது அறிவை எப்படி பரிமாறுறாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இதனுடைய இயக்கவியல் இது எப்படி செய்யப்படுது வயர்லெஸ் மைக் மாதிரி வயர் இல்லாம உங்களால ஒலியை கடத்த முடியாது உங்ககிட்ட திறமை இருக்க இது நடக்குது இல்லையா ஆனா எப்படின்னு தெரியல உடல்ல இருக்கிற நூற்றி பதினான்கு சக்கரங்கள்ல தமிழ் மொழியில சக்கரம்னா உங்களுக்கே தெரியும் ஆனா நம்ம சக்கரம்னு சொல்லும்போது உடல்ல இருக்கிற நாடிகள் அல்லது சக்தி ஓட்டம் நடக்கிற பாதைகளோட சந்திப்புகளை குறிப்பிடுறோம் இந்த பாதைகள் எப்பவுமே ஒரு முக்கோண வடிவில் சந்திக்குது சக்கரம்னா வட்டமா இருக்கு முக்கோண சக்கரங்கள் இன்னும் கண்ணை கவரவை இருக்குது இல்லையா பார்வைக்கு நல்லா இருக்கும் தானே அவை எப்பவுமே முக்கோண வடிவத்துல சந்திக்குது ஆனா நாம அத சக்கரம்னு சொல்றோம் நாம பார்க்கும்போது அது வட்டத்துக்கு நெருங்கின வடிவமாத்தான் இருக்கு ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட சக்தி நிலை சார்ந்த பரிமாணத்தை பிரதிபலிக்குது இது சக்தி கதிர்களை பிரதிபலிக்குது கதிர்வீச்சு எப்பவுமே வட்ட தான் நடக்குது நீங்க ஒரு குளத்துக்குள்ள முக்கோணக்கல்ல வீசினாலும் அதனால ஏற்படுற அதிர்வலைகள் தானே இருக்கு அப்படித்தானே அதே மாதிரி இது முக்கோணமா இருந்தாலும் பார்க்கும்போது வட்டமா தெரியுது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு பரிமாணத்துல இருந்து இன்னொன்னுக்கு நகரும் அசைவை இது குறிக்குது இது உங்களை நகர்த்தி கொண்டு போறதால சக்கரம்னு சொல்றோம் உடலமைப்புல நூற்று பதினான்கு சக்கரங்கள் இருக்கு முக்கிய சக்கரங்கள் அதுக்கு மேலயும் உண்டு நம்மால வேலை செய்யக்கூடிய பிரதான சக்கரங்கள் நூற்று பதினான்கு இந்த நூற்றி பதினான்குல ரெண்டு உடலுக்கு வெளியே இருக்கு நூற்றி பன்னிரண்டு உடலுக்குள்ளே இருக்கு இந்த நூற்றி பன்னிரெண்டுல நான்கு சக்கரங்கள் பத்தி நம்ம அதிகம் செய்யறதுக்கு ஒண்ணுமில்ல அதாவது நீங்க மற்றது மேல வேலை செஞ்சா இந்த நான்கு சக்கரங்கள்ல தன்னால நடக்கும் அவை மீது வேலை செய்ய தனி முறைகள் எதுவும் தேவையில்ல அதனால நம்ம வேலை செய்யக்கூடியது நூற்றி எட்டு தான் இதனால தான் நூற்றி பதினான்கு தியான முறைகள் இருக்கு ஆதியோகி ஒரு மனிதர் தன்னை உணர்வதற்கான நூற்றி பன்னிரண்டு வழிகளை கற்றுக்கொடுத்தார் ஏழு முனிவர்கள் அல்லது சப்தரிஷிகள் கூட அவர் உட்கார்ந்தப்போ மனித இயந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்குறப்போ நூற்று பதினான்கு சக்கரங்கள் இருக்கு ஒருத்தர் தன் உச்சபட்ச இயல்ப அடையறதுக்கான நூற்றி பன்னிரண்டு வழிகள் பத்தி அவர் பேசினார் பார்வதி அவரோட மனைவி இந்த ஞான பரிமாற்றத்திற்கு சாட்சியா இருந்தாங்க அவங்க ஏற்கனவே தன்னை உணர்ந்த நிலையில இருக்கிறவங்க ஆனா இந்த இடத்துல நடக்கிறதுக்கு சாட்சியா அங்க வலம் வந்துட்டு இருந்தாங்க அத கேட்டுட்டு இருந்த பார்வதி ஏன் அதிகமா இருக்க முடியாது வெறும் நூற்றி பன்னிரண்டு மட்டும் தானா அதுக்கு அதிகமான வழிகள் இருக்கணுமேனு சொன்னாங்க சிவன் தான் செய்யறது மேல முழு கவனத்தோட இருந்தாரு பார்வதி அப்படி சொன்னதும் அவங்க சொன்னத புறம் தள்ளி வேற வழிகளில் வெறும் பன்னிரண்டு வழிகள் ஏழு முன்னாடி தான் அவர் அவங்கள அதனால இன்னும் அதிக வழிகள் இருக்கலாம் உங்களுக்கு தெரியலையோ என்னவோ நாங்க அதுக்கு சிவன் வெறும் நூற்றி பன்னிரெண்டு வழிகள் தான் இருக்கு இது அவமதிப்பு நீ கிளம்பு அதுக்கு பார்வதி நான் அதிக வழிகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்பினாங்க அவங்க மலைக்குள்ள போய் கடும் தவங்கள் செஞ்சு பல வருஷங்களுக்கு பிறகு திரும்பி வந்தாங்க அப்பவும் சிவன் யோகா உடைய பல பரிமாணங்களை சப்தரிஷிகளுக்கு பரிமாறிட்டு இருந்தாரு பார்வதி வந்தாங்க பார்வதி அவர் மனைவி நீண்ட காலத்துக்கு பார்வதி சிவன் கூட இல்ல அதனால இப்போ சிவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கலாம் ஆனா அவங்க தோல்வி அடைஞ்சதை ஒத்துக்கிற விதத்துல அவருக்கு ஒரு படி கீழே உட்கார்ந்தாங்க இது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான சம்பாஷனை மத்த ஏழு பேருக்கும் தான் தோத்து போனது தெரியறத அவங்க விரும்பல ஆனா சிவனுக்கு தான் தோல்வி அடைஞ்சது தெரியணும்னு அவருக்கு ஒரு படி கீழே உட்கார்ந்தாங்க இந்த கதை அப்படியே நீண்டு இன்னும் பல அம்சங்களுக்குள்ள போகும் அவங்க தன்னை எப்படி இதுல ஈடுபடுத்திக்கிட்டாங்க சந்தேகத்தை உண்டாக்குன ஒருவருக்கு பகடைக்காய அவங்க எப்படி ஆனாங்கன்னு போகும் அவர் அத்தனை சக்தியா அணுகியதால இந்த ஏழு பேரும் பிரமிப்புல வாயடைச்சு போயிருந்தாங்க முழு ஈடுபாடில்லாத பார்வையாளரா அங்கொன்னும் இங்கொன்னுமா சந்தேகங்களை எழுப்பக்கூடியவரா பார்வதி அந்த இடத்துல இருந்தாங்க ஏன்னா நாளைக்கு எங்கேயாவது இதை கத்து போது எல்லாருக்குமே இந்த ஏழு பேரை போல முழு ஈடுபாட்டோட ஒருமுகமான கவனத்தோட திறந்த நிலையில இருக்க வாய்ப்பில்லை அந்த மனிதர்கள் இயல்பாவே சந்தேகங்களை எழுப்புவாங்க சாதாரணமா மக்கள் எழுப்பக்கூடிய சந்தேகங்களை பார்வதி எழுப்பினாங்க இந்த நூற்றி எட்டு சக்கரங்கள் தான் நீங்க வேலை செய்ய முடியும் மற்ற நாளும் உங்களுக்காக தன்னால மலரும் அது போனஸ் இந்த நூற்றி எட்டு மேல நீங்க நல்லா வேலை செஞ்சா மற்ற நான்கும் தன்னால நடக்கும் அது உங்களுக்கு பரிசு மாதிரி மற்ற ரெண்டும் எப்படியும் நடக்கும் இந்த நூற்றி பனிரெண்டும் நடந்துச்சுன்னா மற்ற ரெண்டும் தன்னால மலரும் அவை ரெண்டும் உடலோட பொருள்நிலை இந்த பொருள் அப்படிங்கிற எண் உடலமைப்பில வியாபிச்சிருக்குது ஏன்னா நூற்றி எட்டு அப்படிங்கறது இந்த சூரிய மண்டலத்துடைய உருவாக்கத்துல ஒரு மகத்துவமான செயல்முறை மகத்துவமான எண்ணிக்கையா இருக்குது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரம் சூரியனுடைய விட்டத்தை விட நூற்றி எட்டு மடங்கு இருக்கு சந்திரனுடைய விட்டமும் சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற தூரத்தையும் பார்த்தா நூற்றி எட்டு மடங்கு இருக்கு சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற தூரத்தையும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற தூரத்தையும் பார்த்தா நூற்றி எட்டு மடங்கு இருக்கு இப்படி பல விதங்கள்ல இந்த சூரிய மண்டலத்துடைய உருவாக்கத்துல நூற்றி எட்டு அப்படிங்கறது நிலைநாட்டப்பட்ட ஒரு விகிதமா இருக்கிறத கவனிக்க முடியும் அதனால தான் நமக்கு நூற்றி அறுபது இருந்திருக்கும் நாம் செவ்வாய் கிரகத்தில் பிறந்திருந்தா நமக்கு நூற்றி அறுபது அல்லது வேறு எண்ணிக்கையில் இருந்திருக்கும் ஆண்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஹட்டயோகாவுடைய முக்கியமான அம்சம் இதை இடைவிடாமல் ஏற்றுக்கிறது தான் அதாவது இந்த உடல் இப்படி உருவெடுத்திருக்கிறது இந்த உடல் இவ்விதத்தில் வடிவம் பெற்றிருக்கிறது இந்த சூரிய மண்டலம்ங்கிற குயவனுடைய சக்கரம் இப்படி இருக்கிறதால தான் சூரிய மண்டலம் இப்படி இருக்கிறதால தான் படைப்புகளும் இப்படி உருவெடுத்திருக்கு ஆதியோகி இத தெளிவா சொன்னார் மனித உடல் இன்னும் பரிணமிக்கணும்னா சூரிய மண்டலத்துடைய அமைப்பிலேயே மிகப்பெரிய மாற்றம் நடக்கணும் அப்பத்தான் மனித உடலமைப்பு மாறும் ஏன்னா பொருள் பொறுத்தவரை இது முழு வளர்ச்சியை எட்டியிருக்குன்னாரு இது எல்லாமே திறந்த நிலையில இருந்தா ஒருத்தரால முயற்சி இல்லாம இன்னொருத்தருக்கு பரிமாற முடியும் நூற்றி பன்னிரெண்டும் உயிரோட்டமா இருந்தா இன்னொருத்தருக்கு பரிமாறுவது இல்லாம நடக்கும் ஒரு இடத்துல ஏதோ ஒன்னு நடக்கணும்னு நீங்க விரும்பினா நீங்க அங்க போக தேவையில்ல நீங்க இங்க உட்கார்ந்தபடியே அந்த இடத்துல அதை நிகழச் செய்யலாம் ஒரு சராசரி வாழ்க்கை வாழ உடல் சார்ந்த வாழ்க்கைய முழுமையா வாழ உங்களுக்கு இருபத்தி ஒரு சக்கரங்கள் தான் தேவைப்படும் உங்க உடல்ல ஒரு சக்கரங்கள் ஓரளவு நல்ல இயங்கிட்டு இருந்தா உங்ககிட்ட எந்த தவறும் இருக்கிறதா யாரும் நினைக்க மாட்டாங்க நீங்க முழுவீச்சில் மற்ற விஷயங்கள் திறந்தா அது பல்வேறு கிரகிப்பு நிலைகளை கொண்டு வரும் அது திறந்து கொடுக்கும் கிரகிப்பின் பரிமாணங்களால திடீர்னு மக்கள் இந்த மனிதர் மாயாஜாலமானவர் மறைஞானின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா கிரகிப்புடைய முற்றிலும் வேறொரு பரிமாணம் உங்களுக்கு திறந்திருக்கும் முழுவீச்சில் வாழ்க்கை வாழ வெறும் இருபத்தி ஒன்று தான் தேவைப்படுது மற்றதெல்லாம் கிரகிப்புடைய உயர் பரிமாணங்கள் பத்தினது அதை நீங்க தொட்டுட்டா நீங்க மத்தவங்க புரிதல்ல சாதாரண மனிதரா இல்லாம அமானுஷ்ய சக்தி படைச்சவரா இருப்பீங்க நீங்க மனிதர் தான் இது மனித அமைப்பு தான் ஆனா பெரும்பான்மை மனிதர்கள் மலராம இருக்கிறதால இப்போ தமிழ்நாட்டுல தென்னை மரங்கள் இருக்கு நம்ம மரங்கள் வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு தொண்ணூறு காய் விகிதத்துல காய் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல நல்லா பராமரிக்கப்படுற தோப்புல மரத்துக்கு நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஐந்து காய்கள் கிடைக்கும் அதே தென்னை மரம் கேரளாவுல நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது காய் தரும் அதே தென்னை மரம் கர்நாடகாவிலயும் மேற்கு வங்கத்திலையும் இருநூற்றி நாற்பது இருநூற்றி ஐம்பது காய்கள் தரும் விவசாய முறைதான் மாறுபடுது தமிழக விவசாயிகள் தென்னை மரங்களை செழிப்பான பருத்தி வளையிற கருப்பு மண்ணில் வளர்க்குறாங்க அது ரொம்ப செழிப்பான மண்ணுன்னு நினைக்கிறாங்க நெல் பருத்தி மற்ற பயிர் செய்யறதுக்கு கரிசல் மண் ரொம்ப செழிப்பானது ஆனால் தென்னைக்கு உகந்ததில்லை கொஞ்சம் கல் கலந்தாப்புல இருக்கிற மண்ணில் தான் தென்னை நல்லா வளருது இங்க நீங்க தோண்டுனா மண் வழவழன்னு பேஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த மண்ணை பாசனம் பண்ணா அது நல்லா இருக்கும் உடனே தென்னை தண்ணிய தேடி புதுவேர்களை விட ஆரம்பிக்கும் ஆனா கரிசல் மண் உலர்ந்து போகும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னா மண் இப்படி பாலம் பாலமா வெடிக்கிறத நீங்க பார்க்க முடியும் அப்ப இது வேர்கள் எல்லாத்தையும் நசுக்கிடும் வேர் நுனிகள் எல்லாம் நசுங்கி போகும் அதுக்கு மேல வளர முடியாது ஒவ்வொரு முறை வேர் விடுறப்போ மண் உலர்ந்தா வேர் காயம் வேர் விடும் அப்புறம் உலரும் போது காயப்படும் தென்னைக்கு கொஞ்சம் கல்லும் மண்ணும் கலந்த மண் தேவை இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம் ஒரு சின்ன கல்ல மண்ணுக்கு இரண்டடிக்கு கீழே புதைச்சு வச்சு தண்ணி ஊத்தி பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் திறந்து பார்த்தா மற்ற எல்லாமே காஞ்சிருக்கும் ஆனா அந்த கல்லுக்கு கீழே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதனால எப்பவுமே தென்னை மரம் வேறுபடும் போது கற்களுக்கு கீழே விடும் என்ன அங்க ஈரப்பதம் இருக்கிறது அதுக்கு தெரியும் ஈரமா பாதுகாப்பா இருக்கும்னு தெரியும் வேர் நசுங்காது இது மனிதருக்கும் பொருந்தும் ஒரு மனிதருக்கு உகந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குற வரைக்கும் அவர் தன் முழு ஆற்றலுக்கு மலர மாட்டார் உள்நிலைக்கும் வெளிநிலைக்கும் ரெண்டுக்கும் இது வேணும் அதிர்ஷ்டவசமா பெரும்பகுதி உள் சூழ்நிலைக்கு நாம நடமாடுறதால நாம மரங்கள போல இல்ல நம்மால ஒரே இடத்துல நின்னு ஒரே சூழல்ல இருக்க முடியாது ஆனா அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க இந்தியாவுல இந்த கலாச்சாரத்துல இத க்ஷேத்திர சன்யாசம்னு சொல்றோம் கேத்திர சந்நியாசம்னா நம்ம ஒரு சுற்றுவட்டத்தை முடிவு செய்வோம் உதாரணத்துக்கு தியானலிங்கத்தை சுத்தி இவ்வளோ தூரம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கு அதனால இந்த சக்தியில் எப்பவுமே தோய்ந்திருக்க விரும்புகிறவங்க இந்த சுற்று வட்டத்தை விட்டு வெளியே போக மாட்டேன்னு உறுதி எடுத்துக்குவாங்க அந்த வட்டத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க எப்பவுமே அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க இது ரொம்ப சிம்பிளான புத்திசாலித்தனம் தென்னை மரம் மலை மேலே ஏறணும்னு முடிவு செஞ்சால் நம்ம பகுதியில ஓரளவுக்கு நல்லாவே வளருது ஆனா தென்னைய மலை மேல வச்சா ஒரு நாள் சாஞ்சிடும் போனா எந்த பருவ காலமா இருந்தாலும் காற்று குறைஞ்சது அம்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்துக்கு அடிக்குது காற்று காலத்துல நூற்றி இருபது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல அடிக்குது நீங்க இப்படி நின்று அது உங்களை தூக்கி வீசிடும் அவ்வளோ பலமான காத்து அதனால் தென்னை மரம் அங்க போய் நின்னா ஒரு மணி நேரத்துக்கு கூட தாங்காது அதனால அவர் இங்க கீழே இருக்கிறதே நல்லது ஆனா மரங்கள் ஒரே இடத்துல தான் இருக்கும் நாம தான் நடமாடுறோம் நமக்கு எப்பவுமே உகந்த மாதிரியான வெளி சூழ்நிலையை வச்சுக்கிறது தான் அதனால சிலர் கஷேத்திர சந்யாசம் அப்படிங்கிற படியை எடுக்கிறாங்க அவங்க அந்த இடத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க ஒரு விட்டத்தை நிர்ணயிச்சு அதுக்குள்ளேயே இருப்பாங்க நீங்க அந்த போக ஆனா ஒரு மனிதருக்கு மிக முக்கியமானது அவர் தன் உள் சூழ்நிலைய எப்படி வச்சிருக்கிறாருங்கிறது முக்கியம் அவர் தன்ன சுத்தி உருவாக்குற சக்திய கவசம்னு சொல்லுவோம் உங்களை சுத்தி நீங்க ஒரு கவசத்தை உருவாக்குனா பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குனா நீங்க எங்க போனாலும் உங்க அனுபவத்துல நீங்க அதே சூழ்நிலையில தான் இருப்பீங்க நீங்க ஒரு விமானத்துக்குள்ள போனா அது முப்பத்தஞ்சாயிரம் அடி உயரத்துல பறந்தாலும் உங்க உடலால அந்த உயரத்தை பிடிக்க முடியுதுன்னாலும் நீங்க ஒரு கவசத்துக்குள்ள இருந்தா செயற்கை காற்றழுத்தம் ஏதுவா பராமரிக்கப்பட்டா நீங்க சமாளிச்சுக்கிறீங்க இது ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்கும் பொருந்தும் கடல்ல அந்த அழுத்தத்தை உங்களால சமாளிக்க முடியாது நீங்க பாதுகாப்போடு இருக்கிறதால சமாளிச்சுக்கிறீங்க இதே போல உங்களை சுத்தி சக்தியோட கவசத்தை உருவாக்குனா நீங்க எங்க போனாலும் அந்த இடத்தோட அங்கமா இருக்க மாட்டீங்க உங்களுக்குன்னே உருவாக்கப்பட்ட தனி அறையில நீங்க நடமாடுறதுக்கு சமமா அது இருக்கும் உங்களுக்குன்னு தனி அறைய சுமக்குறீங்க நீங்க வேற ஒருத்தங்க இடத்துக்குள்ள போகாம நீங்க எங்க போனாலும் உங்களுக்குன்னு ஒரு இடத்தை சுமந்து போவீங்க இல்லாத பட்சத்துல உங்க நடமாட்டத்தை நீங்க சுருக்கிக்கிறீங்க ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா சக்கரங்களும் உயிரோட்டமா இருந்தா நீங்க விரும்புறதா உங்களால இன்னொருத்தருக்கு பரிமாற முடியும் உள்வாங்கிக்கிறது தான் எப்பவுமே பிரச்சனை கடந்த காலத்தில் நான் நான் நேர்ல உட்கார்ந்து வகுப்புகள் நடத்தினவங்களை விட நான் கண்ணால கூட பார்க்காதவங்களுக்கு தான் அதிக எண்ணிக்கையில தியான தீட்சை கொடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன் அதிகபட்சம் சில லட்சம் மக்களுக்கு நாம வகுப்புகள் நடத்தியிருக்கிறோம் ஆனா இன்னும் பல பல அதிகமான மக்களுக்கு தீட்சை வழங்கியிருக்கும் அவங்க தியானத்தன்மையோட இருந்தாலும் பல முட்டாள்களுக்கு தன்னால தியானம் செய்ய முடியும்னே தெரியல அவங்க உட்கார்ந்தா தியானத்துக்கு உட்காரதை பத்தி சொல்லல அவங்க தியானம் செய்யணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது அவங்க எங்கேயாவது உட்கார்ந்தா மத்தவங்களோட அனுபவத்தை விட இவங்களோட அனுபவம் ரொம்பவே மேலானதா இருக்கும் அவங்க 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 முயற்சி மாறிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மூளை போயிடுச்சு ஏதோ ஒரு உட்காருவாங்க உட்கார மாட்டாங்க வாழ்க்கை அனுபவம் ரொம்பவே மேலானதா இருக்கும் ஏன்னா அவங்க இயல்பாவே தியானத்தன்மையோட இருப்பாங்க அவங்களுக்கு நான் முன்னாடி வச்சு நேரடியா தீட்சை கொடுக்கல இதை நம்மால யாருக்கு வேணாலும் பரிமாற முடியும் உள்வாங்கிக்கிறது தான் பிரச்சனையே

என்ன சொல்றோம்னா அது எப்பவுமே இருக்கு இத பரிமாறும் போது மக்கள் திறந்த நிலையில இல்லாட்டியும் அவங்க மேல ஏதோ ஒரு தாக்கம் ஏற்படுத்தத்தான் செய்து ஆனா அது மற்ற பரிமாணங்களுக்கு அவங்கள உயர செய்யாது ஏன்னா அது உள்வாங்கிக்கிற தன்மை அவங்க கிட்ட இல்ல மனிதர்களுக்கு பரிமாறுவதை விட பாறைகளுக்கு பரிமாறுவது சுலபம் நான் பாறைகளை பாராட்டி உங்களை அவமானப்படுத்த முயற்சிக்கல ஆனா பாறைகளுக்கு பரிமாறுவது சுலபம் ஏன்னா சில விதமான பாறைகளுக்கு தேவையான ஸ்தூல நிலையிலான உறுதி இல்லைன்னாலும் அவைகளுக்கு மூளை இல்லை அவங்க யோசிச்சு யோசிச்சே எதையோ ஒன்ன விட்டு வெளியே வர முடியாது மனிதர்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா தனக்கு இருக்கும் பல்வேறு இயற்கையான திறமைகள்ல இருந்து மண்டையில யோசிச்சு யோசிச்சே வெளியேறிடுறாங்க மக்கள் யோசிச்சு யோசிச்சு அவங்க சந்தோஷத்தை விடுறாங்க இல்லையா செய்திருக்காங்க அவங்க குழந்தையா இருந்தப்போ எப்படி இருந்தாங்க இப்போ யோசிச்சு யோசிச்சு அவங்க சந்தோஷமும் அன்பும் இயல்பான பல விஷயங்கள்ல இருந்தும் வெளி வந்திருக்கிறாங்க மனிதர்கள் யோசிச்சே பல விஷயங்களை விட்டுடுறாங்க அதனால அவங்களுக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் யோசிச்சே அத கை விட்டுடுவாங்க இன்னைக்கு ஏதோ ஒண்ணு கத்து கொடுத்தா நீங்க பாத்துருப்பீங்க உங்கள நிறைய பேரு பாவஸ்பந்தனாவுல வெடிச்சு போற மாதிரி செய்யறோம் ஆழமா அவங்கள அது தொட்டிருக்கும் எல்லாரையும் இது தொட்டு எல்லாரும் பரவசம் சொட்ட சொட்ட தெளிச்சிருப்பாங்க ஆனா ஆறு மாசத்துல யோசிச்சே அதை விட்டு வெளியே வந்துருவாங்க எல்லாருக்கும் அவங்க சிந்தனைய ஆக்கப்பூர்வமா எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல பெரும்பாலும் அவங்க யோசிச்சு யோசிச்சு அவங்க நல்வாழ்வை விட்டு வெளியே போயிடுறாங்க குழந்தைகளா இருந்தப்போ நல்லாவே இருந்தாங்க அப்புறம் யோசிச்சே அதையும் தொலைச்சிடுறாங்க சிந்தனைங்கிறது எல்லா சமயத்திலையும் மனித நலனுக்காக வேலை செய்யறதில்ல பெரும்பாலான மக்களுக்கு தன்னோட நல்வாழ்வுக்காக எப்படி சிந்தனையை பயன்படுத்துறதுன்னு தெரியல பெரும்பாலான மக்கள் அத அவங்களுக்கு தான் பயன்படுத்துறாங்க சக்தி அமைப்ப அதோட முழு சாத்தியத்துக்கு நீங்க தூண்டுனா சக்தி பரிமாற்றம் இயல்பா நடக்கும் நீங்க முழு தூரத்தையும் கடக்க தேவையில்லை நீங்க அறுபத்தி மூன்று சக்கரங்களை தூண்டுனா நீங்க சக்தி வாய்ந்த விதத்துல இன்னொருத்தருக்கு பரிமாற முடியும் தமிழ் கலாச்சாரம் அதை கலாச்சாரத்துல அறுபத்தி மூன்று நாயன்மார்களா அவங்கள சித்தரிக்கிறாங்க இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தமிழ் கலாச்சாரத்துல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தினாங்க எல்லோரது வாழ்க்கைக்குள்ளேயும் அவங்க ஆன்மீகத்தை கொண்டு வந்தாங்க ஒரு விஷயம் என்னன்னா இந்த அறுபத்தி மூன்று பேரை விட இன்னும் அதிகமானவங்க கூட இருந்திருக்கலாம் ஆனா இத ஒரு குறியீடா சொல்றதுக்காக மற்றவங்களை விட்டுட்டு அறுபத்தி மூன்று பேரை மட்டும் சொல்லி இருக்கலாம் நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் இப்படி சின்ன சின்ன சிலைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அறுபத்தி மூன்று சக்கரங்கள் உயிரோட்டமா இருந்தா முனிவர் ஆரம்ப கட்டம்னு சொல்லலாம் உங்களுக்கு எண்பத்தி நான்கு சக்கரங்கள் உயிரோட்டமா இருந்தா நீங்க பல பல எல்லைகளை கடந்திருப்பீங்க சாதாரணமா மக்கள் இது அமானுஷ்ய சக்தின்னு நினைப்பாங்க நீங்க நூற்றி எட்ட தொட்டா நீங்க முற்றிலுமா அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் நூற்றி பதினான்கும் முற்றிலுமா உயிரோட்டம் அடைஞ்சிருந்தா நீங்களும் அவரும் ஒண்ணுதான் எந்த வித்தியாசமும் கிடையாது நீங்க உள்வாங்கிக்கிற நிலையில இருந்தா நான் இங்க வந்து எதையும் உங்களுக்கு விளக்க தேவையிருக்காது உடலை எப்படி வளைக்கணும் என்ன செய்யணும் இப்படி யாரும் எதுவும் உங்களுக்கு கத்துக் கொடுக்க இருக்காது மனித இயக்கவியல் பத்தி அதனுடைய ஆதியிலிருந்து அந்தம் வரை எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க